வணக்கம் மாணவர்களே, மீண்டும் டான் கலிட்டியுடன் உங்கள் கணக்கெட்டு ஆசிரியர் பாளையன். கடந்த வகுப்பில் நாங்கள் 2016 ஆம் ஆண்டு பேப்பரின் 12வது கேள்வி வரைக்கும் பார்த்திருந்தோம். அந்த வகுப்பின் தொடர்ச்சியாக நாங்கள் இப்போ அதன் தொடர்ச்சியாக பேப்பர் கிளாஸில் இணைந்திருக்கின்றோம். பரீட்சை திட்டமிட்டபடி என்னை பொறுத்தவரைக்கும் நடைபெறும் என்று சந்தேகம் எழுகின்றது. சில வேளை பரீட்சை நடத்தியது பிற்போடப்படலாம். பிற்போடப்பட்டால் இந்த பேப்பர் கிளாஸ் என்பது உங்களுக்கு என்ன பொறுத்த டான் கலிட்டியுடாகவும் யூடியூபின் ஊடாகவும் பெரிதும் உதவி செய்கிறதா இருக்கும். இப்போ தொடர்ந்து டான் கலிட்டியுடனும் யூடியூபுடனும் தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலம் உங்களுடைய கற்றல் செயற்பாட்டை நீங்கள் விளங்கப்படுத்தி கொள்ளலாம். அந்த அடிப்படையில் கடந்த வகுப்பில் 12வது வினா வரைக்கும் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக 13வது வினா கேள்வி பாருங்க. பங்குடைமை ஒன்றின் தொடர்பில், உங்களுக்கு தெரியும் பங்குடைமை ஒன்றின் தொடர்பில் பின்வரும் கூற்றுக்கள் சரியா, இதில் அவன் போல்ட் பண்ணி தந்திருக்கிறான். சில வேளை நீங்களும் போல்ட் பண்ணி பார்க்கணும் எந்த கேள்வி மென்ஷன் பண்ணப்படுது என்ன. இப்போ பங்குடைமை ஒன்று கூற்று தந்திருக்கு, அந்த கூற்றில் எந்த கூற்று சரியானது கேட்குறான். சரியா பாருங்க. பங்குடைமை ஒன்றின் உரிமையாண்மையானது, இப்போ பங்குடைமை ஒன்றில் உரிமையாண்மைகள் பொதுவாக மூலன கணக்கு மீதியும் நடைமுறை கணக்குன்னு சில மீதினா கூட்டப்படும், நடைமுறை கணக்குன்னு வர மீது இருந்தால் கழிக்கப்படும். அப்போ பங்குடைமை ஒன்றின் உரிமையாண்மையானது பங்காளரின் மூலதனத்தையும் நடைமுறை கணக்கு மீதியையும் ஏனைய ஒதுக்கங்கள், இதில் பொது ஒதுக்கம் தொடர்பான மீதி இருந்தால் அந்த பொது ஒதுக்கங்கள் தொடர்பான மீதிகளும் இருப்பின் அவற்றை உள்ளடக்கி மொத்த தொகையினை பிரயத்தப்படுது. சில பேர் கேட்கலாம், சார் மூலன கணக்கு மீதியும் நடைமுறை கணக்கு மீதியும் மட்டும்தானே வரும், அப்போ நீங்கள் என்னென்ன இதில் இந்த இடத்துல ஏனைய ஒதுக்கம் என்றால், நான் பொதுவாக கடந்த கால பரிச்ச வினாக்கள் எங்களுக்கு பொது ஒதுக்கம் வரவில்லை, ஆனால் பொது ஒதுக்கம் தொடர்பான வீடியும் வரலாம். அதாவது பங்குடைமையின் எதிர்கால வளர்ச்சிக்காக இன்று உழைக்கின்ற லாபத்தில் கொஞ்சத்தை ஒதுக்கி வைக்கிறது, இன்று உழைக்கின்ற லாபத்தில் கொஞ்சத்தை ஒதுக்கி வைக்கிறது, அதை நாங்கள் ஏனைய ஒதுக்கங்களாக இருக்கும். அவை மூலன கணக்கு மீதி, நடைமுறை கணக்கு மீதி, ஏனைய ஒதுக்கங்கள், இந்த மூன்றையும் கூட்டி வாரது பங்குடைமையின் உரிமையாண்மையாக கொள்ளப்படும். இந்த கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அவை சரி. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவின் படி பங்காளர் ஒருவர் அப்பங்குடைமை தன சேவையை வழங்கும் போது மாத்திரமே அவர் சம்பளம் பெற உரித்துறையர் ஆவார். 24ஆம் பிரிவுக்கு அமைய பங்குடைமையில பங்காளருக்கு சம்பளம் வழங்கப்பட தேவையில்லை. சம்பளம் நிர்வாகப் போயிலும் வேலை செய்தாலும் அவரை சம்பளம் இல்லை. ஆகவே இந்த சம்பளம் பெறுவதற்கு உரித்துறையர் என்றபடியால இந்த கூற்று பிழை. 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்தின் 24ஆம் பிரிவின் படி பங்குடைமையின் லாப நட்டங்களானது பங்காளரின் மூலன பங்களிப்புக்கு ஏற்ப அவர்களிடையே பயிரப்படும். உங்களுக்கு தெரியும் 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கடலை சட்டத்தின் 24ஆம் பிரிவின் படி லாப நட்டங்கள் என்னவா பிரிக்கணும் என்றால் சமனா பிரிக்கும், சமனா பிரிக்கும். ரெண்டு பங்காண்டா ஒன்றுக்கு ஒன்று, மூன்று பங்கானா ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று ரெண்டு பயிரும். இது மூலன பங்களிப்பு என்றால் ஈடுபடுத்திய மூலதுக்கு பிரிக்கின்றபடியால அந்த கூற்று புலன். 4வது, பங்குடைமை ஒன்றின் நன்மதிப்பானது பங்காளர் ஒருவரை அனுமதிக்கும் போது அதை இழைப்பாடும் போது மாத்திரம் மதிப்பீடு செய்யப்படும். சில பிள்ளைகள் இது சரி என்று சொல்லியிருப்போம். உண்மையாவே பங்குடைமையில பங்காளர் அனுமதிக்கும் போது அதை இழைப்பாடும் போது வேறு சந்தர்ப்பம் இருக்கு, லாப நட்ட விகிதங்கள் மாற்றம் அடைகின்ற போதும் வரும். இது அந்த மாத்திரம் என்று சொன்னபடியாகத்தான் இந்த கூற்று புலன். அப்போ இது ரெண்டு தான் இருக்கு, வேறு இல்லாத மாதிரி போயிடும். அப்போ லாப நட்ட வீதங்கள் மாற்றம் அடைகின்ற போதும் கருத்து கொள்ளணும். ஆகவே பங்குடைமையோடைய நன்மதிப்பானது பங்காளர் ஒருவரை அனுமதிக்கும் போது அல்லது இழைப்பாரும் போது மாத்திரமே மதிப்பீடு செய்யப்படும். மாத்திரம் என்றபடியால அந்த கூற்று தவறானது. அதை பார்த்தீங்கன்னா சரி. ஆகவே 4வதும் தவறாக இருக்கு. ஓகே, நிதி வருடம் ஒன்றின் முதல் நாளிலோ அல்லது இறுதி நாளிலோ மாத்திரம் பங்காளர் சேர்க்கவோ அல்லது பங்காளர் இழைப்பார முடியும். அது உங்களுடைய சிலபஸில் உண்டு. நிதியான தொடக்கத்தில் பங்காளர் சேரலாம் அல்லது இழைப்பாரலாம், நிதியான இறுதியில் பங்காளர் சேரலாம் அல்லது இழைப்பாரலாம். ஆகவே முதல் நாளிலோ அல்லது இறுதி நாளிலோ மாத்திரம் பங்காளர் சேர்க்கவோ அல்லது பங்காளர் இழைப்பாரவோ முடியும். அவை அந்த கூற்றும் உங்களுக்கு தெரியும். அது இதை விட வேற இடையக்க சேர்றதும் இருக்கு, இடையில விட்டுட்டு போறதும் இருக்கு. ஆகவே அந்த கூற்று ஆகவே இதுவும் வேற விட வரலாம். அவை தவறு. விடை சரியானது 13வதுக்கு முதலாவது விடையா இருக்கு. இப்படி கேட்டு கொண்டு வந்து விடையை போட்டீங்கன்னா சரி.
சரியா? பதிமூன்றுக்கு முதலாவது பதினான்காவது பின்வருவற்றில் எதை எவற்றை இலங்கை கணக்கென்று நியமம் செய்யும். இது முந்தியும் இலங்கை கணக்கென்று தான், இப்ப இந்த மாற்றத்துக்கு பிறகும் இலங்கை கணக்கென்று தான். வரவிலக்கணத்தின்படி சரக்கிருப்பினை அடையாளப்படுத்த முடியும். எவ்வாறு சரக்கிருப்பை அடையாளப்படுத்த முடியும்? விற்பனை செய்வதற்காக வைத்திருக்கப்படுகின்ற இருப்புக்கள், விற்பனை செய்வதற்காக வைத்திருக்க இருப்புக்கள், விற்பனை செய்வதற்காக உற்பத்தி செய்முறையில வேலை நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அது உத்தரவா வேலை அல்ல குறவேலை. அந்த உற்பத்தி விற்பனை செய்வதற்காக உற்பத்தி செய்முறையில பயன்படுத்துவதற்காக நுகர்வதற்காக வைத்திருந்தால் அது மூலப்பொருள். அப்ப வெளிப்படையா முடிப்போல் இருப்பு, குறைவேலை இருப்பு, மூலப்பொருள்னா புள்ளிகள் இல்லை, அதை விளங்கிக் கொள்ளணும். ஆகவே வளமையான வியாபார நடவடிக்கையின் போது விற்பனைக்காக வைத்திருக்கும் பொருட்கள், வளமையான வியாபார நடவடிக்கையின் போது விற்பனைக்காக நாங்கள் வைத்திருக்கின்ற பொருட்கள் ஏசர். வளமையான வியாபார நடவடிக்கையின் போது விற்பனை செய்வதற்கான உற்பத்தி செய்முறையில் உள்ள உருப்படிகள், உற்பத்தி செய்முறையில வேலைத்தளத்தில் இருக்கின்ற உருப்படிகள், அவை பி சரி. உற்பத்தி செய்முறையில் உள்ள சேவை வழங்குவதில் நுகரப்படும் பொருட்கள் மற்றும் வளங்கள். அப்ப உற்பத்தி செய்முறையில் அல்லது சேவை வழங்குவதில் நுகரப்படும் பொருட்கள், நுகரப்படும் பொருட்கள் மற்றும் வளங்கள் என்பது அது மூலப்பொருளை குறித்து நினைக்கும். வளமையான வியாபாரிகள் விற்பனை செய்ய உற்பத்தி செய்முறையில காணப்படுற பொருட்கள் உருப்படிகள் என்பது குறைவேலை புத்துருவாம்பேலை குறித்து நினைக்கும். அடுத்து வளமையான வியாபாரம் நடக்கும் போது விற்பனைக்காக வைத்திருக்க பொருட்கள் முடிப்போல் இருப்பை குறிச்சிருக்கும். நீங்க எழுதேக்க இலங்கை கணக்கு நியமத்தில் ரெண்டு கம்மியை எழுதேக்க, நீங்கள் வளமையான வியாபாரம் நடக்கும் போது விற்பனைக்காக வைத்திருக்கின்ற பொருட்களும் இருப்புத்தான், வளமையான வியாபாரம் நடக்கும் போது விற்பனை செய்வதற்காக உற்பத்தி செய்முறையில காணப்படும் உருப்படிகள் உள்ள பொருட்கள் அதுவும் குறைவேலை இருப்பு, அதுவும் இருப்புத்தான். உற்பத்தி செய்முறையில சேவை வழங்குவதற்காக நுகர்வதற்காக வைத்திருக்கப்பட்ட உருப்படிகள் அல்ல பொருட்கள் அதுவும் குறைவான மூலப்போயிருப்பு, அதுவும் இருப்புத்தான். இலங்கை கணக்கு நியம் செண்டக்கமைய இருப்பு தொடர்பான விடயத்துக்க ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. ஆகிய விடை இலக்கம் ஐந்தாவது விடை, விடைகளை கொண்டது ஐந்தாவது விடையை போடும். அப்ப இலங்கை கணக்கீடு நியமம் தொடர்பான விடயம் முழுமையாக ஏற்கனவே செய்திருக்கிறேன். பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா ஜூடிப்பில் இருக்கும், நீங்க அதை பார்த்து உங்களுடைய இலங்கை கணக்கணியம் தொடர்பான அக்கௌண்ட்ஸ்ல வர தியரி தொடர்பான முழு விடயத்தை நீங்க பார்த்து கொள்ளலாம். சரி, அதன் அக்கௌண்ட்ஸ்ல என்ன போதையும் இலங்கை கணக்கெடு நியமங்கள் வந்து பெரிதாக மாணவர் செய்வதும் இல்லை, பெரிதாக படிப்பதும் இல்லை. அவை நீங்க அதை விருப்பப்பட்டு படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட பகுதி ஒன்லையும் சரி, கம்பெனி பிரசுர முடிக்கணும் சரி, நிறைய புள்ளிகள் மறைந்திருக்கு. நிறைய புள்ளியை நாங்கள் இலங்கை கணக்கு ரெண்டு தூரமா இருப்பு தூரமான தியரி என்ன படிக்கிறீங்களோ அதைத்தான் அப்படி பரிச்சுலையும் இருக்குது. கோட்பாடு என்ற படிக்கலாம், மாற்றிடலாம். நியமம் ஸ்டாண்டர்ட் என்ன படி ஸ்டாண்டர்ட் நாங்கள் மாற்றிடலாம். ஸ்டாண்டர்ட் இருக்கிற விடயத்தை அப்படியே படித்தா அப்படியே பேப்பர்ல இருக்கு, ஆறு விட தந்தாலும் ஒரே விடையாக தான் இருக்கு. சரியா மாணவர்கள், அதை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அவை பதினாலாம் கேள்விக்கு பதினான்காவது வினாவுக்கு அஞ்சாவது விடையா இருக்குமா? அஞ்சாவது விடையா இருக்கும். அடுத்த கழிப்போம். சரி, இது முக்கியமான கேள்வி. இந்த ஆதினம் பொறிமற்றும் உபகரணம் தொடர்பாக வார கேள்வி, ஒரு கவனம் கொஞ்சம் கவனம் எடுத்து வாசி. கீழே தரப்புள்ள தகவல்கள் பெயருக்கப்பட்ட ராதிகா பொது கம்பெனியின் மோட்டார் வாகனம் தொடர்பான தந்திருக்கு. இவரம் மேல 2000 தந்திருக்கு. டேட்ட கவனிங்க, 1/4/2015 அதாவது 1/4/2015 எங்களுக்குரிய கொண்டுசெல் மீது வந்திருக்கு. கொண்டுசெல் மீதுனா என்ன? கிரியத்தில் இருந்து திரண்ட பெருமானத்தைவே கழிச்சு போறது. இப்ப கிரியத்தில் இருந்து திரண்ட பெருமானத்தைவே கழிச்சு வார், சொத்துக்கு நான் பயன்படுத்துவோம் தேய்வு, அதை கழிச்சு வார்தான் கொண்டு செல்லும் தொகை அல்ல முன் கொண்டு வரும் தொகைன்னு சொல்லுவோம். 30/9/2015 ஆறு மாதம் முடிஞ்ச பிறகு அகற்றப்பட்ட மோட்டார் வாகனம் ஒன்றின் மீதான நட்டம். அடுத்த 1/1/2016 பெறப்பட்ட புதிய மோட்டார் வாகனம் புதுசா வாங்கின. வருட ஆரம்பத்தில் காணப்படும் எல்லா மோட்டார் வாகனங்களும் 1/4/2010 கொள்ளை செய்யப்பட்டவை ஆகும். இவ்வருடத்தில் அகற்றப்பட்ட மோட்டார் வாகனமானது ரூபா 3000 கிரியத்தில் கொள்ளை செய்யப்பட்டதாகும். இம்மோட்டார் வாகனங்களானது நேர்கோட்டு முறையில், இந்த கிரியத்தின் முறை ஒடுங்குபாய்மை முறை எக்ஸாமுக்கு வாரையில பேப்பர்ல நீங்க எந்த பேப்பர்லையும் இப்ப பாக்கலாம், எல்லாமே நேர்கோட்டு முறை வருடாந்தம் 10% பிரமாணத்தை செய்யப்படுகிறது.
31/3/2016 முடிவடைந்த வேடத்துக்கான மோட்டார் வாகனங்களுக்கான இந்த வருஷத்துக்குரிய பிரமாண தெய்வம். அவற்றை அகற்றப்பட்ட மோட்டார் விற்பனையிலிருந்து பெற்ற தொகை, அதாவது சொத்தை நான் வித்தால வந்த காசு, கொண்டு செல் மீதிலும் பார்க்க நான் குறைச்சி வித்தால் எனக்கு நட்டம் வரும், குறைச்சி வித்தால் தான் காசு வரப்போம். சரி, அப்ப இப்ப நீங்க காலத்தை கவனிங்க. 1/4/2015 தொடங்கி 31/3/2016 இதான் நாங்க செய்யற காலப்போகு. ஒரு வருடம், அதாவது 12 மாதத்தை உள்ளடக்கிய காலப்போகு. சரி, இப்ப இந்த சொத்து எல்லாமே இருக்கிற எல்லா மோட்டார் வாகனங்களும் 1/4/2010 வாங்கியிருந்தோம் என்றால், 1/4/2010 இருந்து 1/4/2015 வரைக்கும் தெரியும் உங்களுக்கு 5 வேடங்கள் வரும். அப்ப நாங்கள் வாங்கிக்க என்ன பெருமை என்று கண்டுபிடிக்கலாம், அதுல சிக்கல் இல்லை உங்களுக்கு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் 10% என்பது 1 ஆண்டுக்குரிய தெய்வம். அப்ப 5 ஆண்டு என்பது 50% செய்யும். அப்ப 10% 5 ஆண்டு 50% மிச்சம் 50% இருக்கு. அப்ப 10% என்பதை நேர்கோட்டு மேலே மேக்சிமம் 10% தான் செய்யணும். அப்ப 100% 1 ஆண்டுக்கு உங்களுக்கு தெரியும் 10% 5 ஆண்டுக்கு 50% செய்திருப்போம். ஆகவே கொண்டு செல் மீதி 50% இருக்கு. அப்ப தரப்பட்ட அந்த 6500 50% இருக்கும் என்றால், 100% பார்த்தால் ஏற்கனவே இருந்த கிரியம் 13000 இருக்கும். ஆரம்பத்தில் திரண்ட தெய்வு 6500 இருக்கும், கொண்டு செல் மீதி 6500. இப்ப நாங்கள் தெய்வு பார்க்கணும். இப்ப 13000 ஏற்கனவே இருக்கின்ற பெருமதி, இந்த பெருமதியோட புதுசா வந்த மோட்டார் வாகனம் 4000 கூட்டுவீங்க, 17000. இதுல எந்த சந்தேகம் இல்லை, வாங்கிக்க கூடும் விற்க குறையும். விற்கப்பட்ட மோட்டார் வாகனத்தின் கிரியம் 3000 ரூபாய் தந்திருக்கு. 3000 ரூபாய் விற்க குறையும் முடிசர் வெட்டி. அப்ப நான் 14000 ஆண்டின் இறுதி டேட்டில் காணப்போற போற மோட்டார் வாகனம். அப்ப 14000க்கு புள்ள தெய்வ பாக்கியலாம், அது உங்களுக்கு தெரியும். 14000 4000 கழிச்சிங்க என்றால் 10000 ரூபாய் வரும். 10000க்கு 100 × 10% முழு வருஷம் பார்த்தீங்க என்றால் 1000 ரூபாய் வரும். 14000 கழிச்சால் 10000, 10000 × 10% முழு ஆண்டு பார்த்தால் 1000 ரூபாய் வரும். இனி புதுசா வந்த 4000 ரூபாய் எப்ப வாங்கினாங்க? 1/1/2016. அப்ப 1/1/2016 வாங்கினா நிதியான 1/1/2016 வாங்கினா வாங்கினா அப்புறம்தான் ஜூஸ் பண்ணலாம்னு எல்லாருக்குமே தெரியும். கடையில இருக்கீங்க ஜூஸ் பண்ணிடலாது. ஆகவே 1/1/2016 31/3/2016 வரைக்கும் 3 மாதங்கள் வரும். அவை கா வருஷம்னு சொல்லலாம். அப்ப 3 × 12 பத்தியம் பார்த்தா 400, 4 × 100 வரும். இனி விற்கப்பட்ட சொத்துக்கு நடப்பாண்டு எவ்வளவு தெய்வம் வரும்னு சொன்னா, வித்த டேட் வந்து 30/9/2015. ஆகவே 30/9/2015 பிறகு அது எனக்கு சொந்தம் இல்லை, வாங்கினவனுக்கு தான் சொந்தம். வாங்க முதல் நான் 6 மாதம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன் 6 மாதம்? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், 6 மாதம் வரும். அவை நீங்க 6 மாதம் என்றால் சரி கரவை அசி வரும். 3000 ரூபாய் 100 × 10% 6 × 12 பத்தியம் பார்த்தா 300, அரவாசி 150 சேர்த்தால் 1250 மோட்டார் வாகன தேவை. 1/4/2015 தொடங்கி 31/3/2016 முடியுது. புதுசா வாங்கினது 1/1/2016 வாங்கினது 31/3/2016 மூன்று மாதம் வரும். ஆகவே புதுசா வாங்கின அந்த மோட்டார் வாகன 4000க்கு 3 மாதத்தை வாப்பம் 100. ஏற்கனவே இருக்கிற 14000 இறுதியில் இருந்தால் 4000 புதுசா வந்து இருக்கிறபடியால 14000 ரூபாயிலிருந்து அந்த 4000 கழிச்சா 10000 ரூபாய்க்கு புழுவான தெய்வம். அதில் நீங்கள் 13000 அந்த வித்த 3000 கழிச்சா 10000 ஆண்டு புள்ளா இருக்கும். 10000 ரூபாய்க்கு நீங்கள் பத்தியம் பார்த்தா 1000 ரூபாய் வரும். 4000 ரூபாய் பத்தியம் பார்த்து காவேசம் பார்த்தா 100 வரும். 3000க்கு பத்தியம் படி பார்த்து அரவசம் பார்த்தா 180 வரும். சேர்த்தால் 1250
பெருமான தேவன். சரியா மாணவர்களே, இனி நாங்கள் வாங்கிய தினத்திலிருந்து விற்கிற தினம் வரைக்கும் எல்லா சொத்துமே ஐந்து வேடங்கள் முன் பயன்படுத்தினோம். இப்ப நாங்க நிக்கிறப்ப 3000 கிரயம் விற்கிற தினம் வரைக்கும் செய்யப்பட்ட திரண்ட தெய்வ நாங்கள் கழிச்சாதான் கொண்டு செல் மீதி வரும். 10 வீதப்படி ஏற்கனவே 5 வேடம் இந்த மாதிரி 1-4-2010 3000 கிரியமான சொத்து வாங்கப்பட்டது. அப்போ 1-4-2010 5 வருஷம் இங்கால 6 மாதம் பயன்படுத்தி இருக்கிறேன். அவை 5.5 வருஷம். சரியா மாணவர்களே, அவை 5.5 வருஷம். 3000 ரூபாய்க்கு 10 பார்த்தால் 300 வேடம், 5 ஆண்டுக்கு பார்த்தோம்னால் 1500 வேடம், 300,000 ரூபாய் 150, ஆகவே 1650. அதாவது பெருமானத்தை திரண்ட பெருமானத்தை வரைக்கும் விற்கப்பட்ட சொத்து. இனி விற்கப்பட்ட கொண்டு செல் மீதியை கண்டு அதிலும் பா கூட்டி வித்தா லாபம், குறைச்சி வித்தா நட்டம். இப்ப நட்டம் என்றா குறைவாத்தான் காசு வரும். ஆகவே நீங்க 3000 ரூபாயில இருந்து 1650 கழிச்சிங்கன்றால் என்ன, 3000 1650 கழிச்சிங்கன்றால் 1380 வேணும். இதுல 150 ரூபா நட்டம் என்றபடியால, 150 ரூபா நட்டம் என்றபடியால நட்டம் என்றா காசு குறையதானே வரும், லாபம் என்றா கூட காசு இதுல கூட வரும், நட்டம் என்றா குறையதானே வரும். 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 50 ரூபா லாபத்தோட விற்கிறோம்னா 150 ரூபா வித்துருக்கும். 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் 50 ரூபா நட்டத்தோட விற்கணும்னா 50 ரூபா தான் வித்துருக்கும். அப்ப லாபம் என்றபடியால கூட்டி விற்பனை விலை தீர்மானிக்கணும், நட்டம் என்றா குறைச்சி. ஆகவே 1350 கழிச்சால் 1200. மோட்டார் வாகன விற்பனை மூலம் பெற்ற ஆசு விடை, ஐந்தாவது விடை பிரமாணத்தை 1250. மோட்டார் விற்பனை மூலம் பெற்ற ஆசு 1000. தொடர்ச்சியா ஒவ்வொரு வருஷம் வந்து கொண்டிருக்கு. இது இலங்கை கணக்கிட நியமம் 16. நோட் பண்ணுங்க, திருப்பி சொல்றேன். விடை இலக்கம் 5வது விடையா இருக்குமா? விடை இலக்கம் 5வது விடையா இருக்கும். சரியா? அப்ப முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அந்த ஏற்கனவே இருந்த கிரியம் சார் 13,000 ரூபாய் என்னென்ன கண்டுபிடிச்சிங்க சார் விளங்கப்படுத்துங்கன்னு கேட்டால் உங்களுக்கு விளங்கணும். 1-4-2015 கொண்டு செல் மீதியா தந்துருக்கு. கொண்டு செல் மீதி என்பது கிரியத்திலிருந்து திரண்ட பெருமானத்தை கழிச்சு எங்களே கிரியம் தானே, கிரியத்தை தான் நாங்கள் தெய்வம். கொண்டு செல் மீதி பார்க்கல, ஒடுங்குபா மீதி முறையும். அப்ப நான் கிரியத்தை பார்க்கணும்னு சொன்னா கிரியத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப 10 வீதம் என்பது 10 வருஷம் தெய்வம் செய்யணும். 20 வீதம் என்ன, 5 வேடம் செய்யணும். வீதம் கூட காலம் குறை. அப்ப 10 வீதப்படி நான் 10 ஆண்டு செய்ய 100 வீதம் 10 வைக்க 10 ஆண்டு வே. ஆகவே நீங்கள் 100ல் இருந்து என்ன 1-4-2015 1-4-2010 1-4-2015 வரைக்கும் 5 ஆண்டுகள் வரும். அப்ப 5 ஆண்டுகள் செய்தோம்னா இன்னும் 5 ஆண்டு இருக்கு. சரிக்கிற வாசி இருக்கு. இரையும் அதை விட கூட வேற டபுளா இருக்கு. 6500 டபுள் 13,000 இருக்கு. இப்போ 13,000த்தோட 4,000 வாங்கின புதுசாக வாங்கினதை கூட்டி அகற்றப்பட்ட 3,000த்தை கழிச்சோம்னா 14,000 இருக்கு. 14,000த்துக்கு நாங்கள் தெய்வம் நேரடியாக பார்க்கலாது. 14,000த்திலேருந்து புதுசாக வந்த 4,000த்தை கழிச்சு 10,000, அதோட நாங்கள் 10,000த்துக்கு 10 எப்படி முழுவாண்டு பார்த்தா 1,000. புதுசாக வாங்கின 4,000 வந்து வாங்கினா பிறகுதான் யூஸ் பண்ணலாம். ஆகவே 1-1-2016 வாங்கியிருக்கிறோம் என்றால் காலப்பூதிய கவனிங்க, 1-1-2016 31-3-2016 வரைக்கும் 3 மாதங்கள் வரும். அவை 3×12 காவரிசம் 100 வரும். இனி விற்கப்பட்ட இந்த கிரியம் தந்திருக்கு மேல 3,000, 10 அரையாண்டு வரும் என்றால் 1-39-2015 வித்திட்டோம். அப்போ 1-4-2015 39 வரைக்கும் 6 மாதம் வரும். அதை பார்த்தா 150 அரை வருஷத்துக்கு சேர்த்து 1250. இனி நட்டம் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே 3,000 5 வருஷத்து முதல் வாங்கிட்டேன். இங்கால 6 மாதம் அவை 1.5 வருஷம், 5.5 வருஷம் தெய்வம் செய்யிருப்போம். அவை 3,000 தர 10 எப்படி 5 வருஷம் பார்த்தால் 1650 திரண்ட தெய்வம் இருக்கும். அப்போ விற்கிற தினத்தில் திரண்ட தெய்வம் கழிச்சு வர கொண்டு செல் மீதுமா கூட்டி வித்தால் லாபமாகும், குறைஞ்சி வித்தால் நட்டமாக கொள்ளப்படும். அப்போ இது கழிச்சிங்கன்னா கொண்டு செல் மீது 1350, 150 ரூபா நட்டத்தோட விற்கிறோம் என்றால் 1200 ரூபா சரியா?
அடுத்த கேள்வி முக்கியம். இது நேர்முறை காசு பாச்சக்குரி சம்பந்தமானது. சேப்பா நடவடிக்கை என்று வாரது கேள்வியை பாருங்க. ரெண்டாயிரத்தி 2016 பேப்பர்ல 16வது வினாவா இருக்குமா? வரையறுக்கப்பட்ட மஞ்சுளா பொது கம்பெனி 31/3/2015 முடிந்த வேடத்துக்கான சுருக்கிய ஒரு வருமான கூறு தந்திரேன். மொத்த லாபம் 280, செலவுகள் பிரமாணத்தை 20,000 மற்றும் அலுவல உபகரண விற்பனை மீதான நட்டம் 10,000 ரூபாய் முடங்கலாம். வருமான வரி செலவு 80, வேடத்துக்குரிய லாபம் 100. வேடத்துக்குரிய லாபம் 80 எங்கள் எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் அது காலப்பகுதிக்குரிய லாபம், வரி கழித்த பின் லாபம். நாங்கள் எடுக்க வேண்டியது வரிக்கு முன் லாபம் தான் எடுக்கும். வரிக்கு முன் லாபம் எடுக்கணும்னா கழிக்கப்பட்ட அந்த வருமான வரி செலவை கூட்டுவீங்க. அப்ப 100ஓட பிளஸ் 80 கூட்டினீங்கன்னா 180 வரும். சீராக்கம் உங்களுக்கு தெரியும், இதுல பிரமாணத்தையும் ஒரு காசு இல்லாத உருப்படி, அலுவலகமான விற்பனை மீது அனட்டம் ஒரு காசு இல்லாத உருப்படி என்ன செய்யும், லாபத்தை என்ன செய்யிருக்கும், குறைச்சிருக்கும், ஆனா காசு போகா. அப்ப நான் சேப்பா நடவடிக்கை மூலம் எங்களுடைய சேப்பா நடவடிக்கை மூலம் அந்த காசு பாய்ச்சல கணிக்கணும் என்றால் இந்த 20,000 10,000, 20 10 மூலம் 30, 20 10 போடலாமா சேர்த்தீங்கன்னா 210. அப்ப லாபத்தை குறைச்சிருக்கும், காசு போகாது, அவை கூட்டும். 31/3/2016 முடிந்த வேடத்தில் கீழே தரப்புள்ள உருப்படிகளின் மீதிகள் பின்வருமாறு அதிகரித்துள்ளன. அதுல தொழிற்பண மூலன மாற்றத்தில் இருப்பு 80 இருக்குது, அவ இருப்பு அதிகரிப்பு எல்லாமே அதிகரிப்பா அதிகரித்துள்ளன. இருப்பு அதிகரிப்பு என்பது வாங்கி போட்டிருப்போம், என்ன போகும், காசு போகும். மாறி ஜோச்சா இறுதி இருப்பு அதிகரிக்கின்றால் இறுதி இருப்புக்கும் லாபத்துக்கும் நேர்கணைய தொடர்பு. இறுதி இருப்பு கூடும் போது லாபம் கூடியிருக்கு, ஆனா வித்து நாங்க காசு ஆக்கியல, ஆவே லாபத்தில இருந்து போறபடியால கழிவு. வியாபார வருமதி அதிகரிப்புனால் கடன் போட்டும் அதிகரிப்போம். வியாபார வருமதி அதிகரிப்புன்னு சொன்னால் கடன் போட்டும் கூடும், கடன் போட்டுமே கூடும், விற்பனை செய்திருப்போம், விற்பனையால நமக்கு என்ன லாபம், லாபம் அந்த அளவுக்கு கூடியிருக்கும், ஆனா அந்த அளவுக்கு கடன் போடுறது காசு வாங்க, லாபத்தை கூட்டி இருக்கும் ஆனா காசு வந்திருக்காது, அவை 120 கழியும். வியாபார சென்மதிகள் 130. வியாபார சென்மதிகள் என்பது கடன் கொடுத்தோம், எங்களை கடன் கொடுத்தோம். வியாபார சென்மதி அதிகரிக்கின்றால் கடன் கொடுத்தோம் கூடும், கொள்ளா கூடி லாபத்தை குறைச்சிருக்கு, வித்திருந்தா லாபத்தை குறைச்சிருக்கும், ஆனா காசு கொடுக்கிறது சென்மதி தான் கூடும், ஆவே லாபத்தை குறைச்சபடியால கூட்டும். வியாபார சென்மதி அதிகரிப்பு 130. சரியா, கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் கூட்டி எடுக்கும். கூட்டி எடுத்தீங்கன்னா 140 வரும். 210, 140 வரும். இதுக்கு என்ன பேர், சேப்பாட்டு நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல். சேப்பா நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல், சேப்பாடு நடவடிக்கையில் உருவான காசு பாய்ச்சல் வேறு. உருவான காசு பாய்ச்சல் நடவடிக்கை மூலம் எங்களுக்கு என்ன உருவான காசா இருக்கு, சரியா, உருவான காசா இருக்கு. அதிலே இருந்து செலுத்திய வருமான வரி, இவ்விடத்தில் செலுத்தப்பட்ட வருமான வரி 50. உருவான காசு பாய்ச்சல் இருந்து செலுத்திய வருமான வரி 50 கழிச்சா 90. சேப்பா நடவடிக்கையில் உருவான தேறிய காசு பாய்ச்சல், சேப்பா நடவடிக்கையில் உருவான தேறிய காசு பாய்ச்சல் 90. விடையிலக்கம் செல்லாம். சேப்பா நடவடிக்கையில் உருவான தேறிய காசு பாய்ச்சல் 90. திருப்பி ஒருக்கா பாப்போமா. வரையறுக்கப்பட்ட மஞ்சுளா பொது கம்பெனியின் 31/3/2016 முடிந்த வேடத்துக்கான சுருக்கிய வருமான கூற்று வருமாறு. எங்களுக்கு மொத்த லாபம் எங்களுக்கு அவசியம் இல்லை,
வருமான தெய்வம் நட்டம் லாபத்தை குறைக்கும், ஆனால் காசு போகாது. அப்போ ஆண்டுக்குரிய லாபம் காணிக்க கழிச்சிருப்போம். ஆண்டுக்குரிய லாபம்னு சொன்னால் அது சொல்றது காலப்பகுதிக்குரிய லாபம். இப்போ வாழ்க்கையின் டேம்ஸ் இறக்கும், டேம்ஸ் வந்து காலப்பகுதிக்குரிய லாபம். அவன் நீங்கள் நூறுல 100 காணிக்க வருமான வரி செலவு என்பதையும் கழிச்சிருப்போம். இந்த காசு எல்லா உருப்படி என்ன 20 10 நூறுங்க செலவுத்தான் வேணும், 20 10 கழிச்சிருப்போம். அவன் நீங்கள் 100 என்பதை கொண்டீங்கன்னா வரிக்கு முன் லாபம் வரும், வரிக்கு முன் லாபம் வரும், வரிக்கு முன் லாபம் வரும். அந்த வரிக்கு முன் லாபத்தோட சீராக்கத்தில் பெருமானத்தை வேண்டி 20, விற்பனை மீதான நட்டம் வந்து 10, விற்பனை மீதான நட்டம் 10 சேர்த்திங்கன்னா 30, அப்போ 210. தொழிற்படை மூலனை மாறுறதுக்கு முன்னரான காசு பாய்ச்சல், தொழிற்படை மூலம் மாறுறதுக்கு முன்னரான காசு பாய்ச்சல், இருப்பு அதிகரிப்பு என்பது மைனஸ் பண்ணுவீங்க, வியாபார வருமதி அதிகரிப்பு 120 மைனஸ் பண்ணுங்க. காரணம் சொன்னால் ஏனென்று அவன் நடைமுறை சொத்து விடயங்கள் அதிகரிக்குன்னா அது மைனஸ் பண்ணும், நடைமுறை சொத்து விடயங்கள் குறையுதுன்னா ப்ளஸ் பண்ணும். இருப்பு வியாபார வருமதி வெறும் உட்பண செலவு, வியாபார செண்மதி நடைமுறை பொறுப்புகள் இருக்கிற வியாபார செண்மதிகள் அற்று செலவுகள், அதாவது வருமான வரி வட்டி தவிர்ந்த அற்று செலவுகள் அதிகரிக்குன்னு சொன்னால் அதை நாங்கள் ப்ளஸ் பண்ணுவோம். வியாபார செண்மதி அதிகரிக்கா ப்ளஸ் பண்ணுவோம், வியாபார செண்மதி குறையுதுன்னு சொன்னால் மைனஸ் பண்ணுவோம். காசு போடுறதா இருக்கு. ஆகவே கூட்டி எடுத்தோம் என்றால் சேப்பா வழக்கில் உருவான காசு பாய்ச்சல் வரும். கேட்டகளை தேறிய காசு பாய்ச்சல், தேறிய காசு பாய்ச்சல் என்றால் செலுத்திய வருமான வரியை கழிக்கணும். செலுத்திய வருமான வரி 50 கழிச்சிங்கன்னா 90, சேப்பா நடவடிக்கையில் உருவான தேறிய காசு பாய்ச்சல் 90. திருப்தியா எல்லாம் இருக்கு, திருப்தியா? இப்போ 2016 ஆண்டு போய்கொண்டிருக்குது, அது முடிய அடுத்த 2015 அடுத்த 14 ஏற்கனவே நாங்கள் டேன் கலெக்டரோட ஏற்கனவே இணைந்து செய்தனால் அந்த இது வந்து தொடர்ச்சியாக சரியா. அப்போ நான் இப்போ தொடர்ச்சியாக இப்போ நாங்கள் பங்குடமை பார்த்து கொண்டிருக்கிறீங்க போல இருக்கு. இந்த பங்குடமை பார்த்தா அப்புறம் தொடர்ச்சியாக அவங்களும் பேப்பர் கிளாஸ் தான் போகப்போதா. திங்களும் புதனும் என்னுடைய வகுப்பு சனிக்கிழமையும் 10:30 தொடர்ச்சியாக இனி எந்த பாடம் போகப்போதுன்னு சொன்னால் பேப்பர் கிளாஸ் தான் போகப்போகுது. நினைக்கிறேன் 2019 பேப்பர் போய்கொண்டிருந்த குறையில நினைக்கிறேன், 2019 பேப்பர் சரி அது முடிய 2020, இப்போ இந்த 18, இப்போ இந்த 17, இப்போ இந்த 16, இப்போ இந்த 15, 14 சரியா. பதினேழாம் கேளி போவோம், கேளிய பாருங்க. பதினேழாம் கேளியோட இன்றைய நாள் வகுப்பு முடிக்கலாம் நினைக்கின்றேன் சரியா. சரி அப்ப ஓகே, வரையறுக்கப்பட்ட இந்திரா பொது கம்பெனியின் 31/3/2016 முடிவடைந்த வேடத்துக்கான நிதி கூற்றுக்கள், 15/6/2016 இயக்குநர்களால் அதிகாரம் அளிக்கப்பட்டது. அறிக்கையிடல் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வுகள், எல்கேஎஸ் இலங்கை கணக்கீட்டு நியமம் 10 தொடர்பான விடயம். இது ஏற்கனவே நாங்கள் டேன் கேலிட்டியில் யூடியூப்லேயே இருக்கும், போய் பார்த்துக்கொள்ளணும். இப்போ டேன் கேலிட்டியில் நான் சொன்னால் யூடியூப்காரர் ஒழுங்குபடுத்திய கேணி அக்கௌண்டிங்குக்கு அக்கௌண்டிங்கில் படிப்பிச்ச கோர்ஸ் ஃபுல்லாக தனி அக்கௌண்டிங் நடித்தா வரும், பொருளியல்னா பொருளியல் வரணும், வணிகக்கள் பிள்ளைகள் பார்ப்பதுக்கு இலகுவாக இருக்கும். அவை நான் தெரியப்படுத்தியிருக்கிறேன், அவை அதுக்கமைய அதன்படி யூடியூப்பில் என்ன பிளேலிஸ்டில் போட்டு வச்சியமென்றால் மாணவர்கள் வந்து பார்க்குறதுக்கு சில மாணவர்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார். யூடியூப்பில் சர்ச் பண்ணி போட்டு சார் அந்த நிறைவில் பதிவு பார்த்தோம் அங்கே காணையில் என்று கேட்குறேன். நான் சொன்னேன் அந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது, அப்போ பிள்ளைகள் தேடிலாம் தானே. அவை நான் கேட்டுக்கொள்கிறேன், அவை அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு பாடமாக யூடியூப் லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. அந்த லிங்கை நான் போட சொல்லி விடுறேன் ரைட்டானே. ஓகே, 15/6/2016 இயக்குநர்கள் அதிகாரம், இதுக்கிடையில இந்த டேட்ல தயாரிச்சு முடிச்சிடும். அப்போ 31/3 15/6 இடப்பட்ட காலப்பகுதியில் வந்து இடம்பெற்ற நிகழ்வுகள் தந்திருக்கு. கேட்ட கேள்விக்கு போவோம், தொடர்ச்சியா ஒரு கேள்வியாவது இருக்கு பகுதி ஒன்று கணக்கு கம்பெனி பிரசுரம் முடிக்கணுக்கு இது ரொம்ப சம்மையாக்கள் வேறு
பாருங்க மாணவர்களே, இலங்கை கணக்கெடு நியமம் 10 அறிக்கடல் காலப்போதுக்கு பின்னரா நிகழ்வுகளின் படி மேலே கூறப்பட்ட நிகழ்வுகளில் ரூபாய் 31/3/2016 முடிவடைந்த வேடத்தில் சீராக்கம் செய்ய தேவையற்ற நிகழ்வுகள் என கருதப்படும். சீராக்கம் செய்ய தேவையற்ற நிகழ்வுகள் ஒவ்வொன்றா பார்ப்போம். பதினைந்து 4/2016 இருந்து வியாபாரத்தின் ஒரு பகுதியை நிறுத்தும் திட்டத்துக்கான அறிவிப்பினை விடுத்தல். ஒரு பகுதி ஒரு நிறுவனத்தின் ஒரு ஒரு திட்டம் வந்து கைவிடப்போம். இதனால் வருடாந்தம் 600,000 ரூபாவை சேமிப்பதற்கு எதிர்பார்க்கப்படும். இது வந்து திட்டம் இருந்ததால எங்கள் கடந்த ஆண்டுல எந்த ஒரு தாக்கத்தையும் அது ஏற்படுத்த போறது இல்லை. ஆவை அது சீராக்கம் செய்யப்படாத நிகழ்வு. அதான் கேட்டுக்கிறேன், சீராக்கம் செய்ய தேவையற்ற நிகழ்வு. அவை அந்த விடைக்க வேணும், சீராக்கம் செய்ய தேவையற்ற நிகழ்வுக்க வேணும், சீராக்கம் செய்ய தேவையற்ற நிகழ்வுக்க வேணும். 20/4/2016 பிரதான உற்பத்தி பொறி தீயினால் அழிக்கப்பட்டுள்ளது. பிரதான உற்பத்தி பொறி தீயினால் அழிக்கப்பட்டது. பிரதான உற்பத்தி பொறி தீனா அழிக்கப்பட்டால் அதனால் 10,00,000 ரூபாய் நட்டம் ஏற்பட்டது. இருப்புகள் அழிகிறது, பொறி இயந்திரங்கள் அழிகிறது என்பது இந்த ஆண்டுக்குரிய விடயம். அது அடுத்த ஆண்டுக்குரிய விடயம். அது இந்த ஆண்டுல 31 இருந்ததானே சொத்து ஒழுங்கா, அந்த நேரத்தில் எந்த பாதிப்பும் இல்லையே. ஆகவே அந்த நிகழ்வு சீராக்கம் செய்யப்படாத நிகழ்வு, செய்ய தேவையிருந்ததற்க வேற. 30/4/2016 மேற்கொள்ளப்பட கடன் விற்பனையினால் எழுந்த 7,50,000 மீதியை கொண்ட கடன்பட்டு ஒருவர் வடிவாக விளங்கோணம் 31/3/2016 வித்திருந்தா ஓகே. இது அதுக்கு பிறகு வித்த தொடர்பாக கடன்பட்டு ஒருவர் 35 நாள், அது அடுத்த காலப்போதுக்குரிய விடயம். பாடமாக்குறேன், அறவிட முடியா கடன் வந்தால், மதிப்பு குறைப்பு நட்டம் வந்தால் அது சீராக்கம் செய்யும் நிகழ்வு என்று பாடமாக்குறேன். விளங்குற மாணவர்களே, விளங்குற ராஜ், ஆக சீராகம் செய்யக்கூடாது. கவனிக்கும், 31/3/2016 இருந்து அந்த அறிக்கையிட காலப்பை முன்னர் கடன் போட்டு ஒருவர் முறிவடைந்தால் அது சீராக்கம் செய்யப்படும் நிகழ்வு. இது சீராக்கம் செய்யப்பட தேவையில்லேன். 31/3 விக்கியல், 34, ஆகவே அது சீராக்கம் செய்யப்படாத நிகழ்வுக்கு விடையாது. 15/6/2016 சாதாரண பங்குதாரருக்கு 3,00,000 ரூபாய் இறுதி பங்கு லாபம் பிற கடனப்படுத்தப்பட, பிற பங்கு லாபம் பிரயணிக்கப்படுது என்றால் அது கணக்கில் காட்டுறதில்ல. செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் மட்டும்தான், செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் மட்டும்தான் உரிமேசைக்குள்ள காட்டப்படும். பிரேரித்த பங்கு லாபம் கணக்கில் காட்டப்படாது. ஆகவே அது குறிப்பு வடிவில் மட்டும்தான் காட்டப்படும். ஆகவே டி என்ன, சீராக்கம் செய்ய தேவையற்ற நிகழ்வுக்க வரும். ஆகவே டி, சீராக்கம் செய்ய தேவையற்ற நிகழ்வுகள். விடை ஏ, பி, சி, டி, இந்த நான்கும் சீராக்கம் செய்ய தேவையற்ற நிகழ்வுகள். விடை இலக்கம் 5. விடை இலக்கம் 5, சரியா மாணவர்களே? விடை இலக்கம் 5, விடை இலக்கம் 5, சரியா? அப்ப இலங்கை கணக்கு நியமம் 10 அறிக்கைடல் காலப்பகுதியில பிந்திய நிகழ்வுகள், அதன் காலப்பகுதியின் இறுதி தினம், அதன் நிதியாண்டின் இறுதி தினமும், நிதிக்கூட்டை தயாரித்து வெளியிடுவதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்ட தினத்துக்கும் இடையில் இடம்பெறுகின்ற சாதகமான பாதகமான நிகழ்வைத்தான் சொல்வோம். அறிக்கைடல் காலப்பகுதிக்கு பிந்திய நிகழ்வு சொல்லுவோம். இதுல சில நிகழ்வுகள் சீராக்கம் செய்யலாம், சில நிகழ்வுகள் சீராக்கம் செய்யப்பட தேவையில்லாத நிகழ்வுகளா இருக்கலாம். சில நிகழ்வுகள் சீராக்கம் செய்யப்படும், சில நிகழ்வுகள் சீராக்கம் செய்ய தேவையற்ற நிகழ்வுகளாக இருக்கு. சீராக்கம் செய்ய நிகழ்வு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நான். 31/3 இருக்கணும், அதில் இருந்த ஒரு கடன்பட்ட ஒருவர் இந்த டேட்டுக்குள்ள அறிக்கிற காலத்துக்குள்ள முறிவடையும், பேந்து வித்து முறிவு இதே மாதிரி வந்தால் சீராகம் செய்யப்படாத நிகழ்வு. 31/3 அந்த டேட்டில் இருக்கிற இருப்பானது அந்த அறிக்கையிட காலப்போய் முந்தைய அந்த டேட்டில் வீழ்ச்சி நட்டம் குறைச்சி விற்கும், தேரக்கொண்டிகளை போய் குறைச்சோ இல்லை வித்த வந்து குறைச்சி விற்றோம், சீராக்கப்படும். சரி,
இந்த காலப்போ எங்கள் நிதியாண்டு காலப்போதியில் நிறுவனத்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக ஊழியர் நல்ல வாடிக்கையாளர் வழக்கு தொடர்பாக இழப்பீடு கொடுக்கணும்னு இந்த அறிக்கிற காலப்போய் முன்னேடிக்க வரும் ரொம்ப சீராக்கப்படும். அதே மாதிரி எங்கட காலப்போயில ஏற்கனவே வாங்கப்பட்ட ஒரு பொருட்கண்ட இறக்குமதி தொடர்பான டேக்ஸ் தொடர்பாக சுங்கப்பகுதி இந்த டேட்டுக்குள்ள அறிவிக்கின்றால் அதுவும் சீராக்கப்படும். நான்கும் சீராகப்படும். மிகுதி அனைத்தும் இருப்புக்கள் அழிகிறது, பின்னர் சொத்துக்கள் தீன அழிகிறது, பங்கு முதலில் ஏற்பட வீழ்ச்சி நட்டம், பிறகு கடனுக்கு வித்து பிறகு அறவடமுடைகள் ஏற்படுறது, இது எல்லாமே சீராக்கம் செய்யப்படாத நிகழ்வுகள். பிரேரித்த பங்களாம் கூட சீராக்கம் செய்யப்படாது குறிப்பு வழிகள் காட்டப்படும். சரியா, அடுத்த வேலை போவோமா? சரியா மாணவர்களே, அடுத்த கேள்வி 18, 19, 20 பெரிய கேள்வி. பாயிண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா நாங்க அடுத்த வகுப்புல இது தொடர்பான விடயங்களை பார்த்து அமைத்துக் கொள்ளலாம். ஏன்னா இது கம்பெனி பிரசுரம் முடிவுக்கணுங்கிற சம்பந்தமான விடயம். நல்ல கேள்வி, தொடர்ச்சியா ஒவ்வொரு முறையும் 2014 ஒவ்வொரு முறையும் இருக்கு. 2020 நான் செய்திருப்பேன், பார்த்திருப்பேன். சரியான மாணவர்கள், ஆகவே டான் கல்வித்தியுடனும் யூடியூப்புடன் தொடர்ந்து இணைந்திருங்க. தொடர்ச்சியா உங்களுக்கான என்னுடைய கல்வி பணி தொடர்ந்தியா இருக்கும். நிறைய மாணவர்கள் யூடியூபினூடாக கமெண்ட் பண்ணியிருந்தோம், என்னுடைய தனிப்பட்ட நம்பருக்கும் வாட்ஸ்அப்புக்கும் பிடிஎஃப் பெற சொன்னேன். நான் ஒரு உங்களுடைய யூடியூப் எங்களுடைய டான் குவாலிட்டின யூடியூப் லிங்கெல்லாம் என்னுடைய ஒரு வெப்சைட்ல நான் அந்த லிங்க் எல்லாம் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தேவையானக்கள் டைரெக்டா அந்த காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம், டைரெக்டா டான் குவாலிட்டின யூடியூப் இதுக்கு போகும். தொடர்ந்து நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் உங்களை பிடிஎஃப் அனுப்புறேன், அதில் பிடிஎஃப் போட்டுருக்கு. டான் குவாலிட்டியில் படிக்கிற மாணவர்களுக்குன்னு தனியாக டான் குவாலிட்டின பிடிஎஃப், நான் படிப்பிச்ச பாடங்கள பிடிஎஃப் ஃபுல்லாக போட்டிருக்கேன், தேவையானவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். டான் குவாலிட்டியிட நான் சொல்லிக்கொள்கிறேன், அந்த ஒவ்வொரு பாடம் தொடர்பான விடயங்களை நீங்கள் ஏழுன்னு சொன்னால் கணக்கெடு தொடர்பாக கணக்கெடு, பொருளியல், வணிகங்கள், மாணவர்கள் சிரமப்படாமல் தேடுவதற்கு அது இலகுவாக இருக்கும். அவை நீங்களும் சிரமப்பட்டு பார்க்கலாம். அவை என்னுடைய கடந்த கால வகுப்புகளை பார்க்கிறனால் சில மாணவர்களால் முடியவில்லை, அவை அதை நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்த்து கொண்டு மீண்டும் ஒரு அடுத்த வகுப்பில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் கணக்கெட்டு ஆசிரியர் பாளையம். நன்றி, வணக்கம்.